நம்மளோட வழிபாடுகள் எல்லாமே இயற்கையோட ஒத்து போகிற வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மார்கழி மாசத்தை தனுர் மாசம்னு சொல்லுவாங்க. இந்த மாசத்துலதான் சூரிய கதிர்கள் பரவுறதுக்கு முன்னாடி ஒரு தனி சக்தி உண்டாகுது. இந்த காரணத்தினாலதான் அதிகாலையிலேயே எந்திரிச்சு கோலமிடணும்னு சொல்றாங்க. அதிகாலையில பெய்யக்கூடிய பனிப்பொழிவானது நள்ளிரவில் பெய்யக்கூடிய பனியை விட ரொம்ப மென்மையானதாகவும் தாக்கம் குறைந்ததாகவும் விஷத்தன்மையற்றதாகவும் இருக்குமா. சூரிய கதிர்கள் பரவுறதுக்கு முன்னாடி வாசல் தெளிச்சு கோலம் போடும் போது மார்கழி மாத தட்பவெப்ப நிலைக்கு உடம்பு ஒத்து போகும். பெரிய நோய்கள் எதுவும் வராம தடுத்துக்க முடியும். அப்படி செய்யாம பனிப்பொழிவுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுனாலதான் பல நோய்கள் வருதுன்னு சொல்றாங்க. சீதோஷ நிலையை வாழும் சூழலுக்கு தகுந்தது போல அமைச்சு கொள்றதுக்காக தான் வாசல்ல கோலம் போட்டதுக்கு அப்புறமா விளக்கு வச்சு வழிபடணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒண்ணுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில விளக்கு வைக்கிறதுனால அதிலிருந்து வெளியேறக்கூடிய வெப்பம் வீட்டை கதகதப்பா வச்சிருக்க உதவும். அதோட சீதோஷ நிலையையும் சமநடைய செய்யும். மார்கழி பணியில் மண்ணும் குளிரும், தை பணியில் தரையும் குளிரும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால வாசல்ல கோலம் போட்டு சாணத்தின் மேல பூசணி பூவை வைக்கிறது மூலமா பனியால ஏற்படக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்க முடியும். அதனால ராத்திரி நேரங்கள்ல கோலம் போடுறத தவிர்க்கணும். அதிகாலையில தான் ஓசன் வாயுக்கள் அதிகமா வெளியேறும். அந்த நேரத்துல கோலம் போடுறதுனால சுவாச பிரச்சனை தீர்றதோட புத்துணர்ச்சியையும் தருது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம மாயலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.